கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குற்றவாளிகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்காவிடில் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் என அமமுக பொதுச்செயலாளர் டி டி வி தினகரனும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 2017 கோடநாடு பங்களாவில் நடந்த கொலை கொள்ளை தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். வழக்கை விரைந்து விசாரித்து தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஓ பன்னீர்செல்வம் ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்தார். இதற்கு அமமுகவும் ஆதரவு தெரிவித்தது. அதன்படி தேனியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் டி டி வி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் ஒன்றாக பங்கேற்றனர். கோடநாடு வழக்கில் காவல்துறைக்கு கோரிக்கை விடுத்ததுடன் தமிழக அரசு சொன்ன வாக்கு என்ன வாச்சு என முழக்கமிட்டனர். கோயிலுக்குள்ளே குற்றம் செய்தது யாருங்க? மறைக்காதே. உண்மை குற்றவாளிகளை மறைக்காதே. ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய டி டி வி தினகரன் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் தனக்கும் பதவி மீது ஆசையில்லை என்று கூறினார். இந்த அடல் பறக்கின்ற அந்த அவங்களுக்கு அச்சாணி இல்ல, அச்சாணியே இல்ல, அச்சாணி முறிந்து போனவர்கள், டெண்டருக்காக ஒன்று கூடியவர்கள், மடியிலே கனமுள்ளவர்கள், அவர்களுக்கு வருங்காலம் நிரூபிக்க நாங்கள் இருவரும் இணைந்திருப்பது சுயநலத்திற்காக அல்ல. ஏதோ நானோ அவரோ முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதற்காக அல்ல. உங்களுக்கு தெரியும், அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். நான் எத்தனை முறை இந்த பதவியை பற்றி சிந்திக்காதவர் என்பது உங்களுக்கு தெரியும். அதனைத் தொடர்ந்து பேசிய ஓ பன்னீர்செல்வம் கோடநாடு வழக்கில் இனியும் தாமதம் செய்தால் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் என எச்சரிக்கை விடுத்தார். ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற கொள்ளை குற்றவாளிகளை யார் என்று மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும். கொலை செய்தவர்கள் யார் என்று மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும். அதற்கு பின்னணியில் இருந்து செயல்பட்டவர்களையும் நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும். தீர்வு வருவதற்கு தாமதமானால் இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய போராட்டமாக அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்ற கழகமும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் இணைந்து போராட்டமாக வெடிக்கும் தமிழ்நாடு முழுவதும். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஒரு சந்தர்ப்பவாதி என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார் அதிமுக தொண்டர்களால் நிராகரிக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டி டி வி தினகரன் ஆகியோர் திரைமறைவில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு பல சதிகளை செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார். அதிமுக கட்சி கொடி மற்றும் சின்னத்தை ஓ பன்னீர்செல்வம் டி டி வி தினகரன் பயன்படுத்தியதால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். பதவிக்காக ஓ பன்னீர்செல்வம் எது வேண்டுமானாலும் செய்வார் என கூறிய ஜெயக்குமார் அவர் ஒரு சந்தர்ப்பவாதி என விமர்சித்தார். சட்டமன்றத்துக்கு வெளியே வந்து அன்னைக்கு மறியல் செய்தது யாரு? ஏ ஓபிஎஸ் தலைமையில் தானே அன்னைக்கு மறியல் செய்தது. இன்னைக்கு ஓபிஎஸ் இன்னைக்கு டிடிவியும் இன்னைக்கு அந்த கொலவாளை பற்றி பேசாமல் வித்தியா இருக்கு. இன்னைக்கு அன்னைக்கு மறியல் செஞ்சது அன்னைக்கு ஓபிஎஸ் தான் இன்னைக்கு. அதனால வந்து எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பவாதம், எப்படிப்பட்ட வந்து ஒரு அயோக்கியத்தனம், எப்படிப்பட்ட ஒரு துரோகத்தனம், எப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தனமான எண்ணம், இதுவே தான் இந்த புத்தி உள்ள ஓபிஎஸ் வந்து கட்சியிலிருந்து நாங்கள் வந்து தொண்டர்களால் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது ஓபிஎஸ் அவர்கள். கோடநாடு பங்களாவை ஓ பன்னீர்செல்வமும் டி டி வி தினகரனும் கைப்பற்ற நினைக்கிறார்கள் என்றும் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். மேற்கு மண்டல ஐஜி 90% இந்த வழக்கை விசாரித்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏன் அவரை விட, எங்கள் கேள்விதான், ஏன் அவரை விட குறைந்த பதவியில் உள்ள ஒரு ஏஎஸ்பி நிலையில் உள்ள அதிகாரிக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டுள்ளது? இதனுடைய மர்மம் என்ன? யாருக்கு சொந்தன்றத ஓபிஎஸ்க்கு தெரியும். இந்த வீடு ஒரு தனியாருக்கு ஒரு சொந்தமானது. இந்த வீட்டை இப்போ வந்து ஆட்டைய போடணும். இவங்க யார்? டிடிவியும் அவங்கள சார்ந்தவங்களும் இன்னைக்கு ஆட்டைய போடணுன்றதுக்காக அதை இன்னைக்கு அந்த வேலையை நீங்கள் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்கில் நாளைக்குள் வாதங்களை நிறைவு செய்ய இருதரப்புக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கடந்த ஜூன் 14 அமலாக்கத்துறை கைது செய்தது. அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கை சட்டத்திற்கு புறம்பானது என கூறி செந்தில் பாலாஜியின் மனைவி தொடர்ந்த ஆட்கொணர்வு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனை எதிர்த்து செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார்.
நீதிபதிகள் போப்பண்ணா சுந்தரேஷ் அமர்வு இந்த வழக்கை விசாரித்து வருகிறது. செந்தில் பாலாஜி மனைவி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி வாதங்களை முன்வைத்தார். போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றும் உச்சநீதிமன்றத்தின் பல்வேறு உத்தரவுகள் இதனை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் வாதிட்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்புக்கு பிறகு மூன்றாவது நீதிபதியை நியமித்தது தவறு என்றும் வேண்டுமானால் பெரிய அமர்வை அமைத்திருக்கலாம் என்றும் வாதங்களை முன்வைத்தார். இந்த வழக்கில் அமலாக்கத்துறை சார்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா விரிவான வாதங்களை எடுத்து வைக்க ஒரு மணி நேரம் அவகாசம் தேவை என்று கூறினார். அனைத்து தரப்பும் நாளைக்குள் வாதங்களை நிறைவு செய்யுமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். பத்திரிகையாளர் பத்ரி சேஷாத்ரிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி குன்னம் நீதிமன்றம் உத்தரவிட்டது. மணிப்பூர் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற நீதிபதியை அவதூறாக பேசியதாக கூறி எழுத்தாளரும் பதிப்பாளருமான பத்ரி சேஷாத்ரியை குன்னம் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் அவரது தரப்பில் ஜாமீன் கேட்டு குன்னம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கு விசாரணையின் போது பத்ரி சேஷாத்ரியை காவலில் எடுத்து விசாரிக்க குன்னம் காவல்துறையினர் அனுமதி கேட்டனர். அதனை கேட்ட நீதிபதி கவிதா காவலில் எடுத்து விசாரிக்கும் அளவிற்கு இவ்வழக்கில் முகாந்திரம் இல்லை என்றும் அதற்கு தேவை இருப்பதாகவும் தெரியவில்லை எனவும் கூறி மனுவை தள்ளுபடி செய்தார். அதனைத் தொடர்ந்து பத்ரி சேஷாத்ரிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். திருச்சி ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தில் 15 நாட்கள் காலை மட்டும் கையெழுத்திட பத்ரி சேஷாத்ரிக்கு நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது.